வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய வடிவங்கள் தான் புதுசாக மீண்டும் உயிர் தேர்ந்து வருதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது உடல்லுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உலக்கையால் அந்த காலத்தில் மாவடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் ஒரு இயந்திரமாக வந்திருக்குங்க அந்த இயந்திரம் இதை பற்றிய வீடியோக்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேங்க இந்த புட்டு மாவு இடியாப்பு மாவை இடிக்கிறது அப்புறம் சிறு தானியங்களில் இடிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் விரைவாகாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான மிஷின் ஏதாவது இருக்காதான்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த இயந்திரம் பற்றிய வீடியோ போட்டேன் பட் அதை தயார் பண்ணவர் இல்லை ஆனால் இப்போ இந்த இயந்திரம் கோயம்புத்தூரில் தயார் பண்ணுறாங்கங்க ஸோ இந்த சீசனில் அது இந்த தீபாவளி சீசனில் இந்த பண்டங்கள் இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க முறுக்கு இதெல்லாம் அதுக்கு இந்த இயந்திரம் வாங்கிட்டு நீங்கள் உடனே தொழில் ஆரம்பித்தீங்களேன் நல்லா வருமானம் பார்க்கலாம் இப்போ வரக்கூடியது அந்த இயந்திரம் இது கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் தயார் பண்ணி வைக்கிறாங்க இது தாங்க அது பாருங்கள் உரலில் இயந்திரம் மூலமாக உரல் இடிக்கிறது அந்த மாவை இடித்து சலிக்கிறதுக்கு ஒரு மிஷினுங்க இது ஏறக்குறைய இயந்திரத்தோட விலை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அதோடய ஃபோன் நம்பர்லாம் இருக்குது வாங்க விரும்புகிறவங்க அந்த லக்ஷ்மி ஃபுட் மிஷின்ஸுன்னு ஒரு நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்குது அவங்க தான் இதை தயார் பண்ணி விநியோகம் பண்ணுறாங்க வாங்கி நீங்கள் உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாங்க இந்த தொழிலில் ஏன்னா எல்லாமே இப்போ வந்து காலப்போக்கில் பழமையான பொருட்கள் தான் இப்போ திரும்ப திரும்ப வருதுங்க ஸோ அதனால் இந்த தொழில்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அரிசியை வந்து ஊற வைத்து காய வைத்த அரிசியை புட்டு மாவு உடனடி புட்டு மாவு உடனடி இடியாப்பம் மாவு முறுக்கு மாவு கொழுக்கட்டை மாவு இந்தமாரி வகையில் தயார் பண்ணுறதுக்கு இந்த இயந்திரம் போதுமானதுங்க இதில் வந்து சல்லடை இருக்குது அதுவும் வந்து தானாகவே சளிச்சு கீழே கொடுத்துருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேயுமே இல்லை இப்போ ஆகையே உங்கள் ஊரில் இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் தான் முதல் நபர் கண்ணை கட்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாங்க இந்த தொழிலை ஏன்னால் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களை தான் இப்போ விரும்பி வாங்குகிறாங்க ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா எதிர்பார்க்குறதோடு நல்லா அருமையாக வியாபாரம் ஆகுங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் விளம்பரம் தரணும் நீங்கள் இந்தமாதிரி இயந்திரத்தை வச்சு உலக்கியால் நாங்கள் மாவு தயார் பண்ணி தரன்ட்டு விளம்பரம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் இருக்குங்க பழைய இது தான் அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த விஷயந்தான் இப்போ மீண்டும் உயிர் தெழுந்து இயந்திரம் மூலமாக மாவு அரைச்சி தர்றதுங்க முன்னாடிலாம் கை குத்தல் அரிசின்வாங்க அந்தமாரி கை குத்தல் அரிசியை போட்டு செய்வாங்க அப்புறம் பச்சரிசி மாவு போட்டு இடிப்பாங்க சிறு தானியங்களில் போட்டி இடிப்பாங்க இந்தமாரி பல்வேறு வகையான மாவு வகைகளை தயார் பண்ணுறதாங்க இதை நீங்கள் தயார் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இதுக்கு கூலிக்கு அரைச்சி தரலாம் நீங்களாவே சொந்தமாக தயார் பண்ணி பேக்கெட் போட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதுன்ட்டு போட்டு வித்திங்கன்னா இன்னும் உங்களுடைய பொருட்கள் ஈஸியாக விற்பனை ஆகுங்க ஸோ நேட்டிவிட்டி என்ற முறையில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு தான் இப்போ நிறைய வரவேற்பு இருக்குது ஸோ உங்களுடைய தயாரிப்புகளை கூட ஈஸியாகவும் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் நிறைய பேர் இந்த மிஷின் எங்கே கிடைக்கிது கிடைக்கிதுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த இன்றைக்கி நான் போட்டிருக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமது வீடியோக்கள் வரணுன்னா மறக்காமல் ஆல் பெல் பட்டன் நிறுத்துங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வாய்ப்பு நிச்சயம் பலருக்கு புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த இயந்திரத்தை வாங்கி நிச்சயம் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா வெற்றி பெறலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்